ஹாய் விவாஸ் இன்றைக்கி நம்ம தீபாவளி அன்று செய்ய வேண்டிய லட்சுமி குபேர பூஜை இதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் லட்சுமி குபேர பூஜை தீபாவளி அன்றோ அல்லது அதற்கு மறுநாளோ செய்ய வேண்டும் லட்சுமி குபேர பூஜை செய்தால் அளவற்ற செல்வமும் கல்வி அறிவும் கிடைக்கும் குபேரன் சிறந்த சிவபக்தர் அமைதியான குணம் கொண்டவர் ஏழ்மையான ஒருவன் பணக்காரனாக வேண்டும் என்றால் சாந்த குணம் தேவை அவன் மற்ற பணக்காரன்களை பார்த்து ஏங்க அதற்கு பதிலாக பணக்காரர்களின் பின்னணியில் எந்த அளவுக்கு உழைப்பு இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்பதே குபேரத்துவம் குபேரனுக்கு மொத்தம் இரண்டு மனைவிகள் ஒருத்தி பெயர் சங்கநிதி மற்றொருத்தி பெயர் பதுமநிதி இதில் சங்கநிதியின் கையில் எப்போதும் வளம்புரி சங்கு இருக்கும் செல்வச் செழிப்பை குறிக்கும் அடையாளம்தான் வலம்புரி சங்கு பதுமநிதி தன் கையில் தாமரை வைத்திருப்பாள் தாமரை கல்வி அறிவை குறிப்பதாகும் இவர்கள் இருவரிடமும் தான் தன்னுடைய செல்வம் அனைத்தையும் குபேரன் கொடுத்து வைத்துள்ளார் எனவே நீங்கள் குபேரனை வழிபடும்போது சங்க நிதியையும் பதும நிதியையும் மறைக்காமல் வழிபட வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ விவர்ஸ்